ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 இயர்ஸாகவே நாங்கள் பிரியாணி ஆர்டர் எடுத்து கேட்குறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதோட செய்முறையை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இதே போலவே நீங்களும் ஒவ்வொரு அளவுகளையும் கரெக்டாக நீங்கள் எடுத்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பிரியாணி செம்ம சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனில் மசாலா சேர்த்து ஊற வைக்கணும். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய், 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இது நல்லா சூடானதும் இதில் 4 பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக நீள நீளமாக கட் பண்ணி போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சின்ன சைஸ் பல்லாரி தான், அதனால் நான் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் பல்லாரியாக இருந்தால் 3 எடுத்தால் போதும். இந்த வெங்காயத்தை எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம பொன்னிறமாக வறுத்தெடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட பிரியாணியோட கலரும் இருக்கும். பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ஃபுட் கலரும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இந்த வெங்காயத்தை பொன்னிறமாக வறுத்தெடுத்தாலே போதும், அதுதான் பிரியாணிக்கு செம்மையான ஒரு கலரை கொடுக்கும். வெங்காயம் பொன்னிறமாகிற ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். வெங்காயத்தை நம்ம நல்லா ப்ரௌன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும். அவ்வளோதான், இப்போ இது நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக நம்ம சிக்கனில் மசாலா சேர்த்து ஊற வைக்கணும். இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை நல்லா கழுவிட்டு சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்துலேருந்து 1¼ பங்கு வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 சின்ன தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தக்காளி போதும். அடுத்ததாக 1½ டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டில் இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1¼ கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இதை நான் வீட்லேயே செஞ்ச தயிர், கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப கெட்டியாக இல்லை, அதனால் நான் 1¼ கப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையிலேருந்து வாங்குகிற கெட்டியான தயிராக இருந்துச்சுன்னா நீங்கள் 1½ கப் தயிர் சேர்த்தா போதும். கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா 1 வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அரிசியில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சிக்கன் தேவைப்படும். நம்ம வந்து அரிசியை விட சிக்கன் அதிகமாக சேர்த்தா தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் 3/4 கிலோடையும் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. தயிரில் நீங்கள் இந்த மாதிரி சிக்கனை ஊற வச்சு நீங்கள் பிரியாணி செஞ்சீங்கன்னா சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரத்தை விட அதிகமாக நீங்கள் ஊற வச்சாலும் பிரச்சனை இல்லை, அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மினிமம் 1 மணி நேரத்துக்காவது நீங்கள் அப்படியே ஊற வைக்கணும். சிக்கனை ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம அரிசியை ஊற வைக்கலாம். நான் இன்றைக்கி தாவத் பிரியாணி அரிசி தான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். இதை அப்படியே இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம முந்திரியும் உலர்ந்த திராட்சையும் வறுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இது சேர்க்கலைனாலும் பிரியாணி நல்லா தான் இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இது சூடானதும் இதில் 1 கைப்பிடி அளவுக்கு நான் முந்திரி சேர்த்து வறுத்துக்க போகிறேன். இது கொஞ்சம் பொன்னிறமானதும் இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக 1 கைப்பிடி அளவுக்கு உலர்ந்த திராட்சை சேர்த்து அது கொஞ்சம் உப்பி வந்ததும் அதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம பிரியாணியில் சேர்க்கறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 மிக்ஸி ஜாரில் 2 இன்ச் பட்டை சேர்த்துக்கலாம். 2 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். என்கிட்ட முழுசாக நட்சத்திர சோம்பு இல்லை, உடஞ்சி தான் இருந்துச்சு, அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 கருப்பு ஏலக்காய், 1 ஜாதிபத்ரி, 8 ஏலக்காய், 8 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 10 மிளகு சேர்த்து லைட்டாக பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா பவுடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக பவுடர் பண்ணால் போதும். இதை நம்ம பவுடர் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட்டு செஞ்சாலும் பிரியாணி நல்லா தான் இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது கடிபடும், அப்போது சில பேருக்கு பிடிக்காது அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. அதுக்காக இதை லைட்டாக பவுடர் பண்ணி சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது எதுவுமே அப்படி தனியாக தெரியாது. அடுத்ததாக நம்ம பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு வெங்காய பச்சடி ரெடி பண்ணிடலாம். 1 பாத்திரத்தில் 2 வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி இலை, கொஞ்சம் துருவின கேரட், அதோட தேவையான அளவுக்கு உப்பு,
ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்து இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வெங்காய பச்சடி ரெடி. இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம பிரியாணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி வைக்க போகிற பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய், 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது சூடானதும் இதில் 2 பிரியாணி இலையை போட்டுக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கலாம். இது பொரிஞ்சதும் இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை அப்படியே சேர்த்துடலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சைட்லேயே இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் அரிசியை வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாதான் அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். தண்ணியில் உப்பு போடுறதுக்கு மறந்துடாதீங்க. தண்ணியில் உப்பு சேர்த்தாதான் அரிசி வந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை நல்லா ஒரு வாட்டி கழுவிட்டு இந்த தண்ணியில் அப்படியே மெதுவாக சேர்த்துடலாம். இந்த அரிசி நல்லா வேகட்டும். நம்ம சிக்கன் வந்துருச்சானோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கலந்து விட்டுட்டு கூட 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம அரிசி வந்துருச்சான்னு பார்க்கலாம். அரிசி 80% வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே மெதுவாக சல்லடை கரண்டியில் எடுத்து நம்ம சிக்கனில் சேர்த்துடலாம். சல்லடை கரண்டி இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக வடித்து சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு அரிசியோட பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும், பிரியாணி பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிக்கனுக்கு மேலே மெதுவாக வேக வச்ச அரிசியை சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வீடு ஃபுல்லாகவே கம கமனு பிரியாணி வாசனையாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதை நம்ம கடைசியாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம், உலர்ந்த திராட்சை, முந்திரி இது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நம்ம அப்படியே மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். அரிசி உடையாத மாதிரி பார்த்து பதமாக கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி ரெடி. கண்டிப்பாக உங்களோட வீட்டில் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.